ஈரோடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். 2022 சொந்த வீடு சொந்த இடம் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு உண்டான ஒரு புத்தம் புதிய மனைப்பிரிவு தான் நம்மளுடைய வர்ஷா கிராண்டு. பெருந்துறை டு சேலம் போகிற பைபாஸ்லேருந்து காஞ்சி கோயில் போகிற வழியில் 4வது கிலோமீட்டரில் மெயின் ரோடு மேலேயே நம்ம வர்ஷா கிராண்ட் ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய வர்ஷா கிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரெரா அப்ரூவல் ரெண்டுமே வாங்கியிருக்கோம். 2BHK 35 lakhs வருதுங்க, 3BHK வந்து 45 lakhs வருது. உங்களுக்கு வந்து இடமா வேணாலும் வாங்கிக்கலாம். இடம் வந்து 3 சென்ட்லேருந்து கொடுக்குறோம். ஒரு சதுரடியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,090 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பேங்க் லோன் வேணாலும் நீங்கள் இந்த வீட்டுக்கு இடத்துக்கு ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம். நம்மளுடைய வர்ஷா கிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ ஷாப் வந்து ரெண்ட்டுக்கு வந்து புக் ஆகிட்டுருக்கு. நல்லா அழகான ஒரு ஆர்ச் கொடுத்துருக்குறோம். 33 அடி அகலமான தார் சாலை கொடுத்துருக்குறோம். 40,000 லிட்டரில் மேல்நிலை தொட்டி அமைச்சு எல்லா சைட்டுக்குமே வந்து இண்டிவிஜுவல் பைப் லைன் கொடுத்துருக்குறோம். மனையை சுற்றியுமே வந்து பாதுகாப்பான ஒரு சுற்றுச்சுவர் கொடுத்துருக்குறோம். ஸோ நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமியில் ஒரு நல்ல அழகான வீட்டு மனையை வந்து அமைச்சிருக்கிறோம். காஞ்சி கோயில் போகிற மெயின் ரோடு மேலேயே நம்மளுடைய வர்ஷா கிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருந்துறை டு சேலம் பைபாஸ்க்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. பெருந்துறை பேருந்து நிலையத்திற்கும் பக்கமாகவே அமைஞ்சிருக்கு. டெக்ஸ் வேலி, சிப்காட்டு, சக்தி மசாலா போன்ற நிறுவனங்கள் நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. பிரபலமான காஞ்சி கோயில் வந்து நம்ம மனைக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. அன்னை மகால் பக்கத்தில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக பாருங்கள். சொந்த வீடு சொந்த இடம் பார்க்குறீங்களா? நம்மளுடைய வர்ஷா கிராண்ட் அதுக்கு ரொம்ப ஏற்ற இடமா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையான இடமா இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு அனைவருக்குமே சொல்லுங்கள், மனையை வந்து பார்வையிடுங்க. மேலும் சைட்டை பற்றி உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.